நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிட்னியை வந்து வலுப்படுத்தக்கூடிய, அதாவது குண்டிக்காய் என்று சொல்லக்கூடிய கிட்னியை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து பற்றி பார்க்க போகிறோம். இந்த மருந்துடைய வேலை என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரியா கிரியாட்டின் இந்த ரெண்டையும் வந்து சரிப்படுத்தி தன்னிலைக்கு கொண்டு வரும். அடுத்தாக்கில் கிட்னி ஸ்டோன் இருந்தால் கரைச்சிரும், அப்புறம் பிளாட்ரு ஸ்டோன் இருந்தாலும் கரைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மருந்துக்கு இருக்குது. இதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் கவனித்து. ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்காங்க. கிட்னி பிரச்சனைகளை வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருத்துவங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. அதில் வந்து நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மருத்துவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்து கரிஞ்சீரகத்தை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து முக்குரட்டை, முக்குரட்டைன்னு சொல்லக்கூடிய மூலிகை ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இதை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதாவது பூனை மீசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொடிக்கு பேர் பூனை மீசை பொடியை வந்து, பூனை மீசைங்கிறது ஒரு வகையான கீரையோட கீரை ரகத்தில் உள்ளது தான். இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது பேர் பூனை மீசைன்னு பேர். இந்த பவுடர் வந்து இப்போ வந்து நிறைய மருந்து கடைகள்லையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூனை மீசையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீர்முள்ளி விதை, இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். நீர்முள்ளி விதையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா சுகர் வேணுங்கிறவங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நம்ம வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை, ஒரு அழுக்கு இப்போ நம்ம போடுவோம். ஒரு அழுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துங்க, பாத்திரம் எடுத்துங்க. இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி, ஏன்னா வந்து நமக்கு வந்து அரை டம்ளராவது வற்றணும் கண்டிப்பாக. இப்போ இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் விட்டுட்டோம். இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்ருலாம். பாருங்க, அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பு இறக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்போ அளவை பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த முக்குரட்டை பொடி, இந்த முக்குரட்டை பொடியை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முதல்ல எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட வேண்டாம். அப்புறம் வீரியத்தை பார்த்துட்டு கூட்டி குறைச்சிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. இது வந்து பவுடர், ஏன்னா இதை வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். கரிஞ்சீரகத்தை வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த அளவு எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகம் வந்து ரொம்ப எடுக்க வேண்டாம். இந்த அளவு எடுத்து சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. பூனை மீசை இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம். சரியா, பூனை மீசையை அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ இதை தண்ணீருடைய, அதாவது நீர்முள்ளி விதை, இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம். சரியா, இப்போ இந்த மூணையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. நீங்கள் தண்ணி பட்ட உடனே இது எல்லாமே ஜெல்லி ஆகக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் போகும். நல்லா கொதி வரும். இப்போ இந்த மாதிரி மூலிகை மருந்துகள்னால எந்த விதமான பக்க விளைவும் சைடு எஃபெக்டும் கிடையாது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உடலுக்கு தேவையான முழு எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது வந்து, பிரித்து கொடுக்கக்கூடியது, கழிவுகளை வெளியேற்றக்கூடியது, அது வந்து மழை ஜலங்களை பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் வந்து கிட்னிக்கு தான் இருக்குது. இப்போ இந்த கிட்னியை வந்து நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்து யூரியா கிரியாட்டின் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதில் கூடுதல் குறைதல் இருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணக்கூடியதான் இந்த மூணு மூலிகையுடைய வேலை. இதோட கூட்டு மருந்துகள் நிறைய இருக்குது, அதில் ஒரு முக்கியமான மூலிகைகள். ஆனால் இதை வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். யூரியா கிரியாட்டினுடைய லெவலும் முதல்ல பார்த்துக்குங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் காலை மாலை இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. காலை மாலை ரெண்டு பொழுது நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். உடம்பில் இருக்கக்கூடிய நீர் கோர்வைன்னு சொல்லக்கூடிய, கை காலில் நீர் போடுறது, நீர் பிரியாமல் இருக்கிறது, யூரின் போகாமல் இருக்கிறது, நீர் கடுக்கிறது, அப்புறம் நீர் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் வந்து இது மாமருந்தாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துட்டுருக்கு. இப்போ தீயை வந்து நீங்கள் எப்போதுமே இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. தீயோடைய அளவு வந்து குறைக்கணும். தீயோடைய அளவு குறைச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா மருந்து வந்து நல்ல வேகணும். புரியுதா உங்களுக்கு? நல்ல வேகணும். அதான் வந்து கீரை வகையில் உள்ளது தான். இப்போ ஆனாலும் அதுக்கு கொஞ்சம் அந்த கீரை வெந்து இறங்குற அளவுக்கு அந்த பருவத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி ஜெல்லியாக மாறிடும். இந்த மாதிரி ஜெல்லியை நீங்கள் எந்த காரணம் கொண்டு சாப்பிட்றாதீங்க, இது தொண்டையில் வந்து சிக்கிக்கணும், இந்த மாதிரி ஜெல்லி மாதிரியே மாறிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கொதிக்க வைங்க. எந்த அளவுக்கு கொதிக்கவோ அந்த அளவுக்கு வந்து அதோடய வீரியத்தை காமிக்கணும். இந்த கிரியாட்டினுடைய லெவல் வந்து அதிகப்படும் போதோ அல்லது வந்து பிரச்சனை ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூரினில் வந்து உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறாமல் இருந்துடும். அப்போந்தான் வந்து பல வகையான நோய்கள் வந்து உண்டாகும். இதுகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தை சுத்தம் பண்ணிடும், வேறு ஒன்றும் இல்லை. ரத்தத்தை சுத்தி பண்ணும். இது வந்து நீர்மல்லி விதையுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தை சுத்தி பண்ணும், புது ரத்தத்தை உருவாக்கி விடும், இந்திரியத்தை பலப்படுத்தி விடும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூனை மீசை கீரை இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கிரியாட்டினை வந்து யூரியாவும் கிரியாட்டினையும் சரிப்படுத்தி விட்ருவோம். அதாவது கிரியாட்டின்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்னியில் வந்து பல வகையான சல்லடைகள் இருக்கும். அது வந்து அந்த சல்லடைகளில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சி அல்லது வந்து அது வந்து ஏதாவது ஒரு பக்க விளைவுகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த சல்லடைகள்ங்கிறது வந்து அரிப்புன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரிப்பில் வந்து பல வகையான பிரச்சனை வரும்போது தான் இந்த கிட்னி பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த சல்லடைகளெல்லாம் முதல்ல வந்து ஓட்ட உடச்சலாம் அடைக்கும். அது போக அதில் இருக்கக்கூடிய நோய்கள், நோய் தொத்துகள் இருந்தேன்னா அதை சரி பண்ணி விடும். இப்படி பல வகையான நன்மைகளை செய்யக்கூடியது தான் இந்த மூலிகைகள். இதில் வந்து தலையாய கடமையில் இருக்கிறது வந்து இந்த முக்குரட்டை கீரை. இந்த முக்குரட்டை கீரை அடுத்தாக்கில் வந்து கருஞ்சீரக பொடி, பூனை மீசை. இப்போ வந்து கஷாயம் வந்து நல்லா கொதிச்சுட்டு, இப்போ கஷாயம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். அதாவது நமக்கு ஒரு அரை டம்ளராவது வத்தணும். நல்ல கொதி வர 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 என்னாகனா, இந்த மாதிரி நல்ல ஜெல்லியாக வந்துடும். இந்த பாருங்க எப்படி ஜெல்லியாக வரணும்னு பாருங்கள், இப்படி தான் வரும். இந்த இதோடைய சத்துக்கள் ஃபுல்லாமே இந்த நீரில் இறங்கிடும். நீரில் இறங்க என்னாகன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர் வந்து மருந்தாக மாறிடும். இது வந்து நம்ம மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய மாமரந்து. இதை வந்து இன்றைக்கி பொழுதில் வந்து கையாளுறதுக்கு நம்ம தெரியாமல் அப்படின்னு இருக்கிறதுனால தான் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போய் நிறைய ஏமாறுறோம். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து யூரியா கிரியேட்டினை லெவல் பண்ணி கொண்டு வரது தெரிஞ்சாலும், நம்மள்கிட்ட கிட்னி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டுகள் ஒழுங்காக சரியின்னு சரியாக காமிக்காமல் பல வகையான இன்னலுக்கு வந்து ஆளாகிருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த கைப்பக்குவங்களான மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த கிட்னியுடைய நோய்கள், கிட்னி தாக்குதலில் உள்ள நோய்கள் எல்லாமே சரியாயிடும். இப்போ வந்து நல்ல கொதி வந்துருச்சு, நல்ல வத்திடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜெல்லி இருக்குது, இந்த ஜெல்லியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இது நீங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் சவைச்சி வேணால் பார்த்துட்டு துப்பிடுங்க, ஆனால் இதை வந்து சாப்பிடாதீங்க, தொண்டையில் சிக்கிக்கிடும். அதேமாதிரி வந்து எங்கேயுமே இது வந்து வெளியில் கொட்டும்போது கூட இந்த நாய்கள் ரோட்டில் உள்ளது எது சாப்பிடாமல் இருந்தாலும் நல்லது தான். ஆனால் வந்து அது வந்து உண்மையாக ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் அது. அதனால் வந்துட்டு இதை வந்து கழிச்சிருங்க. இப்போ நம்ம அரிப்பு வச்சு இதை அரிச்சிடும். அதுக்கு கூடையில் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுங்க, உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது லோ சுகர் காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு, இந்த பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிங்க. தேவைக்கு எடுத்துக்கிடலாம் சரியா. இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். வெரி சிம்பிளான விஷயங்கள் தான். நமக்கு வந்து அதில் வந்து சரியான கை பக்குவங்கள் தெரியாமல் ஓட்ட விட்டுறோம். நல்லா வடிகட்டியாச்சு. கஷாயத்தோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ இது வந்து பொதுவாகவே வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து காலை மாலை என்ன சாப்பிட்டு வாங்க, இதை கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. அதாவது கிட்னி பிரச்சனை இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. எவ்வளோ மருந்துகள் வந்து நம்ம மூதாதையர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் யூரியா கிரியாட்டின் உள்ளவங்க, கிட்னி பலகீனமாக இருக்கிறவங்க, ஸ்டோன் உள்ளவங்க,
அப்புறம் வந்து அதாவது ஸ்டோன் வகையில் பிளாட்டர் ஸ்டோன் நிறைய ஸ்டோன் இருக்குது. அது என்ன வகையாக இருந்தாலும் இது கரைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. ரத்தத்தை வகையை சுத்தி பண்ணி விட்டுரும். அதனால் இந்த கஷாயங்களை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ரொம்ப நலன்மிக்க ஒரு கஷாயமாக இருக்குது. இது குடிநீர்லேயே ஒரு சிறந்த குடிநீராக இருக்குது. அதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிங்க. நன்றி, வணக்கம்.